ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, மொத்தமா எத்தனை ஸ்கேன் என்னோட பிரெக்னன்சில எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறமா இப்போ நான் காட்டுற ஒவ்வொரு ஸ்கேன் ரிப்போர்ட் பற்றியும் தனித்தனியாக நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ இருக்குது, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு தேவைனா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன ஸ்கேன் பண்ணேன், எதுக்காக எந்த மாதத்தில் பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் ஓரளவு சும்மா ஒரு சின்னதாக சொல்கிறேன். இதுதான் என்னோட லாஸ்ட் பீரியட் டேட் வந்து June 3rd. அதுக்கப்புறம் நான் ஜூலை ஒரு 16 கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் July 22nd தான் போனோம். அன்னைக்கு தான் இந்த ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, July 22nd. அப்போ இந்த ஸ்கேன் வந்து ஏர்லி ஆப்ஸ்ட்ரிக்ட் ஸ்கேன். இந்த ஸ்கேன்ல வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கன்ஃபார்மா நான் பிரெக்னெண்டா இருக்கேன் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ட்வின்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்கேன்ல தான் தெரிஞ்சது. இந்த ஸ்கேன் வந்து ஒரு 50 days எடுத்திருப்போம். ரெண்டு குழந்தையும் எவ்வளவு நாள் வளர்ச்சியில இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது. அண்ட் எந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேபியோட ஹெல்த் அண்ட் என்னோட ஹெல்த் எல்லாமே இதுல தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டோஸ்லாம், இதுல என்னென்ன விஷயங்கள் டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு அதுக்கான போட்டோஸ் எக்ஸ்பிளனேஷன் இந்த பக்கம் இருந்தது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன். அடுத்து என்னோட ரெண்டாவது ஸ்கேன், இது வந்து ஆப்ஸ்டிக் ஸ்கேன். இது வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 கழிச்சு ஒரு ஃபாலோஅப் ஸ்கேன் மாதிரி பண்ணோம். அது வந்து ஜூலையில் பண்ணது, இது செப்டம்பரில் பண்ணோம். இந்த ஸ்கேனில் வந்து அதுக்கப்புறமா 2 ஆயிடுச்சுல பேபியோட க்ரோத் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணின ஸ்கேன் இது. இந்த ஸ்கேனில் வந்து எப்போ டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்கேன்லேயே அப்படியே சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த 4 குழந்தை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, ஹார்ட் பீட் எந்த மாதிரி இருக்கு, அதெல்லாமே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தையோட மிச்சம் மென்ஷன் பண்ண வேண்டிய எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஸ்கேனில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 2 சொல்லியிருந்தாங்க, இதில் வந்து பிளசண்டாவில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் எனக்கு வந்து 2 பிளசண்டா தனித்தனியாக, அதனால அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த குழந்தை வந்து எந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத அசிஷன் ஸ்கேனில் ஃபோட்டோஸ் தருவாங்கள அந்த மாதிரி இருந்தது. இது 2 ஸ்கேன். இது ஒரு 4 நாங்கள் எடுத்திருப்போம். அடுத்து 3 ஸ்கேன், நம்ம ப்ரெக்னன்சியில் ரொம்ப முக்கியமான ஸ்கேன், அனாமலி ஸ்கேன். நம்ம குழந்தைக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, குழந்தை நல்லா வளருதா அப்படின்ட்டு இப்போ நம்ம டெக்னாலஜி வளர்ந்ததுனால நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்கேன் எடுக்கிறாங்க. இந்த ஸ்கேன்லேயே பிரச்சனை இருந்தால் அதுக்கான சொல்யூஷனும் கிடைக்கிற மாதிரி அதுக்காக எடுக்கிறதா இந்த ஸ்கேன். இந்த ஸ்கேன் நான் வந்து ஒரு 5 எடுத்திருப்பேன். அதாவது இதுக்கு முந்தின ஸ்கேன் செப்டம்பரில் எடுத்தேன், இது ஒரு 10 எடுத்திருப்பேன். இந்த ஸ்கேன் நான் 10 எடுத்தது. இந்த ஸ்கேனில் வந்து இந்த ஸ்கேன்லேயே அதே தான், 2 என்னென்ன மாதிரி ஹார்ட் பீட் இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குது, எவ்வளோ வளர்ச்சியை வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் என்ன டைப் ஆஃப் குவீன்ஸ் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமில் எடுத்து அந்த ஃபோட்டோஸும் இதில் கொடுத்துருந்தாங்க. இது என்னோட 3 ஸ்கேன். இது வந்து ஒரு 5 எடுத்திருப்பேன். இதுக்கப்புறமா வந்து 10 எனக்கு வந்து டெலிவரி டேட் வந்து 3rd கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் நான் எந்த ஸ்கேனும் எடுக்கல. கடைசியாக 3rd டெலிவரிக்கு முன்னாடி 2 கடைசி ஸ்கேன் எடுத்தேன். க்ரோத் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கேன் இப்படி தான் கொடுத்தாங்க. அதாவது எனக்கு முன்னாடியே சிசேரியன் அப்படின்னு சொன்னதுனால பேபி வந்து நல்லா எல்லா ஆர்கன்ஸும் வளர்ந்துருச்சா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்த ஸ்கேன் தான் இது. இதில் வந்து பேபியோட வெயிட்ஸு, எவ்வளோ நாள் இருக்குது, எவ்வளோ நாள் வந்து கருவில் இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஸ்கேனில் சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்கேனில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, டெலிவரி பண்ணாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்ததுனால சரி அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ மொத்தமாக என்னோடய ப்ரெக்னன்சிலாம் நான் எடுத்துக்கிட்டது வந்து இந்த 4 ஸ்கேன்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த இதுக்கு மேலே நான் எந்த ஸ்கேனுமே எடுக்கல. என்னோடய ஹெல்த் அண்ட் பேபியோட ஹெல்த்தில் வந்து எந்த பிரச்சனையுமே இருந்ததில்ல. யூட்ரஸ் ஸ்டிச் போடலை, அதுக்கப்புறமா வேற வயிறு வலி, வெள்ளப்படுறது, அப்புறம் பிளட் லீக்கேஜ் ஆகுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. அதனால எனக்கு நிறைய ஸ்கேன்ஸ் சொல்லலை, இவ்வளோ தான் சொன்னாங்க. இந்த 4 ஸ்கேன்ஸுமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இடைவெளியில் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் டாக்டர் ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ட்வின்ஸ் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இல்லைன்னா ப்ளாக் கூட சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.